எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிராஃப்டிக் ரெசிபீஸ்ல இருந்து மஞ்சு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு சுவையான முந்திரி கேக் பண்ணலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு கருப்பட்டி தூள் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 200 கிராம் முந்திரி ஒரு சூடான பால்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறமா மிக்சியில கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொரணையா அரைச்சுக்கோங்க, ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்ததா கருப்பட்டி தூள் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு தேங்காய். அடுத்ததா துருவன தேங்காவை ஒரு மிதமான சூட்ல நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தீக்காம வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா கருப்பட்டி தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கருப்பட்டி தூளும் நெய்யோட நல்லா கலந்து விட்டுருங்க. முந்திரி கேக்குக்கு நம்ம ஜென்ரலா வெள்ளை சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை நான் கருப்பட்டி தூள் போட்டு செஞ்சிருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்க. அடுத்ததா கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இருந்தா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கருப்பட்டி தூள் தண்ணியில கரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிதமான சூட்லயே இருக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அடுத்ததா காஷ்யூ பேஸ்ட் இதுல போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. அடி பிடிக்காம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த காஷ்யூ பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகும். அடுத்ததா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க தேங்காவை இதுல போட்டு கலந்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துறதுனால நம்ம சாப்பிடும் போது ரொம்ப திகட்டாம இருக்கும். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நெய் ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இதுக்கப்புறம் நம்ம அவ்வளவோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு திக் ஆயிட்டே வரும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க உங்களுக்கு பாத்திரத்துல ஒட்டாம இருக்கும். அடுத்ததா ஒரு ட்ரேல நெய் தடவிக்கோங்க. அதுல இந்த முந்திரி ஸ்வீட்டை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுருங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாவும் ரொம்ப சுவையான ஸ்வீட் இப்போ ரெடியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.